சூரியனுடனும் சனியுடனும் சேர்ந்த புதனின் நிலை என்ன? இருவருமே நண்பர்கள் அல்லவா? ஆமாம். ஆனால் சூரியன் சனி தமக்குள் பகை அல்லவா? இதை ஏகப்பட்டதை விளக்கியிருக்கிறேனே. இங்கே புதன் என்ன செய்வார்? உதாரணமாக, நல்ல கேள்விதான், யோசிக்கிறீங்க, நல்லா யோசிக்கிறீங்க. பிகின்னர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய நல்ல யோசனைகளில் இருக்கிறீங்க. சூரியனுடன் சனியுடனும் சேர்ந்த புதனின் நிலை என்ன? இருவருமே நண்பர் அல்லவா? ஆனால் சூரியன் சனி நமக்குள் அவங்களுக்குள்ள பகை இல்லையா, அவர்களுக்குள் பகை. இங்கே புதன் என்ன செய்வார், எப்படி நடந்து கொள்வார்னு கேட்குறீங்க. உதாரணமாக, மிதுன லக்னத்திற்கு எட்டில் உள்ள புதன் சூரியன் சனி சேர்த்தை, இதை பற்றி நிறைய சொல்லிட்டேன். இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறீங்க. ஹவு டு ப்ரெசன்ட்ன்றதில் முதல்ல கேள்வி மனசில் தைக்கணும், நல்லா கேட்குறீங்க. நீங்கள் கேட்டதில் சூரியனுடனும் சனியுடனும் சேர்ந்த புதனின் நிலை என்ன, இருவருமே நண்பர்கள், ஆனால் சூரியன் சனி தமக்குள் பகைவர் பகையல்லவா, இங்கே புதன் என்ன செய்வார். உதாரணமாக, மிதுன லக்னத்திற்கு எட்டில் உள்ள புதன் சூரியன் சனி சேர்க்கை. இங்கே பாருங்கள், எட்டில் சூரியன் புதன் புதாதித்ய யோகமாக சொல்லப்படுகிறது. இங்கே நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. சூரியன் புதன் சனி இவர்களுடைய சேர்க்கை எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. எட்டில் இருக்கின்ற சூரியன் புதன் மிதுன லக்னத்திற்கு, இந்த எட்டில் சூரியன் புதன் புதாதித்ய சேர்க்கை. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, புதனுக்கு வந்து சனியும் நண்பர் சூரியனும் நண்பர் அப்படிங்கிற நிலைமையில் இந்த மூன்று கிரகத்தின் சேர்க்கை எட்டாம் இடத்தில் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. எட்டாம் இடத்துல இந்த மூன்று கிரக சேர்க்கை எந்த பலனை தரும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கான கேள்வி. இங்கே அதற்காகத்தான் முதன்மை நண்பர் இரண்டாவது நண்பர்லாம் சொல்லப்பட்டது. கிரகங்களுடைய பகை உறவுகளை இங்கே நீங்கள் தெளிவாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எப்போது கூட்டு கிரக சேர்க்கையில் பலன் எடுக்க போகிறீங்களோ அப்போ வந்து கிரகங்களுடைய பகை உறவு நட்பு அந்த வீடுகளுடைய அத்தனை விஷயத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கணும் நீங்கள். இப்போது இதில் வேறு நீங்கள் ரெண்டு பேருமே நண்பர்கள்னு சொல்லிட்டீங்களே, அப்படி நான் சொல்லவே இல்லையே, எந்த இடத்துலையும் நான் சொல்லவே இல்லையே. ஒரு சாதாரண விஷயத்தை விளக்கும் போது கூட சூரியனுக்கு இது புதனுக்கு சனி நண்பர் சூரியன் நண்பர் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை. அங்கே ஒரு வார்த்தையை நான் சொருகுவேன், அப்படியே கொண்டு வந்து புதனின் முதன்மை நண்பர் சூரியன் சொல்லுவேன். அதை எங்கேயாவது கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் அதை கவனிச்சிருந்தீங்கன்னா நிரோஜன், இந்த சனி சனியும் சூரியனும் நண்பர்கள் அல்லவா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டே இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லாமல் அதிலேயும் ஒரு வார்த்தைகளால் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். புதனின் முதன்மை நண்பர் சூரியன், இரண்டாம் நிலை நண்பர் சுக்கிரனும் சனியும், இதுதான் உண்மை. அதிலும் சுக்கிரன், அதன் பிறகுதான் சனி, அப்படித்தான் வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, சும்மா ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார், ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான், ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு. இப்போ இந்த ரொம்ப யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க? ரொம்ப பிடித்த நண்பருக்கு தான் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அடுத்த நண்பரை வந்து ரெண்டாவது நிலையாக தான் அவர் பந்தியில் கவனிக்கும் போது கூட முதல்ல யாருக்கு சாம்பார் ஊற்றுவீங்க? ரெண்டு பக்கத்தில் ரெண்டு ஃப்ரெண்டு உட்காந்துருக்குறாங்க, ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், யூ லவ் அந்த நண்பரை, நல்லா நேசிக்கிறீங்க, இன்னொருத்தரும் நண்பர் தான், ஆனால் யாருக்கு முதல்ல சாம்பார் ஊற்றுவீங்க? உங்களை அறியாமே முதன்மை நண்பருக்கு தாங்க சாம்பார் ஊற்றுவீங்க. அந்த அமைப்பில் இங்கே சூரியன் புதன் சனி சேர்க்கை இருந்தாலும் புதனின் நிலையில் வந்து அவர் சூரியனோட தான் ஒட்டுவார் இங்கே. ஆனால் சூரியன் வலுவாக இருக்கிறாரா சனி வலுவாக இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது சனியின் வீடு, சனி தான் இங்கே, அது சனியின் சரவீடு வேற. அப்போ அந்த சனியின் சரவீட்டில் சூரியன் தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறார். கிரகச்சேர்க்கைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரகச்சேர்க்கை கூட்டு பலன்களை எவ்வாறு நீங்கள் அறிவது அப்படிங்கிறத எட்டாம் இடத்தில் புதாதித்ய யோகம்னு சொல்லப்படுகிறது. 1, 4, 8 அது ஒரு வகையில் உண்மைதான். 1, 4, 8 இடங்களில் ஏன் வந்து சூரியனும் புதனும் சரியாக இருக்க சரியாக புதாதித்ய யோகம்னு அந்த மூன்று இடங்களை மட்டும் ஏன் சொல்கிறாங்கன்றதை ஒரு நாள் புதாதித்ய யோகம்ன்ற தலைப்பில் நிச்சயமாக விளக்குறேன். அதுவும் எட்டாம் இடத்துல மறையும் புதனுக்கு ஏன் வந்து புதாதித்ய யோகம் என்ற ஒரு சூட்சும விளக்கத்தையும் ஒரு நாள் நான் தரேன். இந்த அமைப்பில் புதனின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலையிலும் புதன் சூரியனோடு தான் ஒட்டுவார், சூரியனோடு ஒட்டுவார். அந்த சிம்மம் அவருக்கு மிக அதிகமாக பிடித்த அதிநட்பு வீடாக இருக்கும். சூரியனோடு ஒட்டி கொண்டே திரிகின்ற கிரகம்ன்றதுனால சூரியனை தான் முதன்மையான நண்பராக கருதுவார். சனி இரண்டாம் நிலை நண்பர் தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு சூட்சுமம், இந்த இடத்துல கூட்டு கிரக சேர்க்கையில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. என்ன சூட்சுமம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இங்கே சூரியனை விட சனி தான் வலுவானவர். சனி சூரியன் அங்கே பயந்து கொண்டிருப்பார். லக்னத்திற்கு எட்டில் அவர் மறைகிறார்,
அதே போல் அவருக்கு ஆகாத வீடாகிய சனியின் வீட்டில் இருள் வீட்டில் இருக்கிறார். இந்த இருள் வீடுன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஏன் வந்து பயப்படுறார் அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் வானவியல் உண்மையாக பார்த்துக்கங்க. சூரியனுடைய ஒளி வராத வீடு மகர கும்பம். இங்கே நான் சூரியன் பயப்படுறாருன்னு சொல்கிறேன், சூரியன் பயப்படலை, சூரிய ஒளி உள்ளே புகுவதற்கு சூரிய ஒளி புகுவதற்கு இயலாத தூரம் அது. அதுதான் வந்து பகை வீடு. நல்லா புரியுதா பாருங்கள், வானவியல் உண்மை எவ்வளோ உண்மை பாருங்கள். சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார், சிம்மத்திற்கு நேர் எதிர் கடைசி வீடு மகரமும் கும்பமும். அப்போ அந்த நிலையான சூரியன் தருகின்ற ஒளி அதிகமான தூரத்தை கடக்க முடியாத ஒரு தூளில் இருளாக போகின்ற ஒரு இடத்துல போய் சனியின் ஆட்சி பாதை, சனியின் வீடு அமைகிறது. ஆக அந்த இடத்துல இப்போ ஏன் சூரியன் நெட்டில் போய் இப்போ பயப்படுறாருன்னு சொல்கிறது காரணம், சூரிய ஒளி போகாத இடம், சூரிய ஒளி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாத இருள் பகுதியில் அந்த மகர கும்ப வீடுகள் இருக்கின்றன. ஆகவே அங்கே இருளுக்கு வலிமை அதிகம், இருளாகிய சனிக்கு வலிமை அதிகம். சூட்சுமம் புரியுதா? இருளாகிய சனிக்கு அங்கே வலிமை அதிகம், சூரியன் அங்கே பயந்து கொண்டிருக்கிறார். சூரிய ஒளி உள்ளே போக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த நிலையில் அங்கே சனி தான் மேலோங்கி இருப்பார். இங்கே புதன் டக்னி தான், புதனுக்கு அது நட்பு விடுதானே, ஆனால் சனிக்கு அது ஆட்சி வீடு. எந்த ஒரு நிலையிலும் சூரியனை கபலீகரம் செய்கின்ற ஒரு நிலையில் தான் இங்கே இருப்பார். மிதுன லக்னத்திற்கு 8 சூரியன் புதன் சனி அப்படிங்கிற அமைப்பில் இங்கே சனிக்கு மட்டுமே அதிகமான இது இருக்கும். இந்த இடத்துல அஸ்தங்கம், இந்த இடத்துல அஸ்தமனம்னு வந்துட்டிங்கன்னா அந்த டிகிரி வயசு நீங்கள் வந்தீங்கன்னா எந்த இடத்திலும் சூரியன் தான் அப்படிங்கிற அமைப்பில் அஸ்தமனம், அதாவது அஸ்தமனத்துலேயும் உள்ள ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தானே அதிக வலிமை இல்லாத நிலைமையில் அதிக வலுவோடு இருக்கின்ற சூரியனும் வலிமை இல்லாமல் இருக்கின்ற சூரியனுக்கும் உள்ள அஸ்தங்க நிலைமைகள் வேறு மாதிரி இருக்கும். அதாவது இங்கே அஸ்தமனம் அடைந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறார், அஸ்தமனம் அடைந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் சனியின் வலு இங்கே அதிகமாக இருக்கும். சனி தான் வந்து ஒரு நண்பரோடும் ஒரு பகைவரோடும் இருக்கிறார். அதே நேரத்தில் புதன் 8 மறைந்தாலும் நட்பு வீட்டில் அதி நண்பரோடும் இன்னொரு நண்பரோடும் இருக்கிறார். இந்த அதி நட்பு வீட்டில் புதாதித்த யோகம்ன்றது சொல்கிறது இது தான். இந்த 8 இடத்துல புதனின் பலன் வலு என்னன்னு கேட்டீங்க, இந்த இடத்துல புதன் வலு குறைய மாட்டார் அப்படிங்கிறது தான் நியதி. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இருக்கிற புதன் வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு கொடுப்பார். இது உங்கள் ஜாதகமாக கூட இருக்கலாம், மிதுன லக்னம் 8 சூரியன் புதன், சூரியன் புதன் சனி. இங்கே 8 இடத்தில் புதன் புதாதித்திய யோகத்தோடு அமர்ந்து ஜோதிடம், வானவியல், கணிதம், சாஃப்ட்வேர், கணக்கு, அக்கௌண்ட்டு அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு கரைச்சி குடிக்க வச்சு நிரோஜன், இது உங்கள் ஜாதகமாக கூட இருக்கலாம், ஞானத்தையும் கொடுக்க வைத்து ஞானம் மறைபொருள் சாஸ்திரம். 8 இடத்துல போயிட்டு லக்னாதிபதி உட்காந்து என்ன தெரியுங்களா, மறைபொருள் சாஸ்திரம் அறியாத விஷயங்கள் அத்தனையும் வந்து தெரிய வைக்கிறது, ஏன்னு கற்றுக்கிறது. எப்படி தான் இப்போ இந்த சனியின் இந்த விஷயத்தினால சென்ற பிறவியில் எப்படி இருந்தால் அது எப்படி இருந்தால் அந்த இது எப்படி இருக்கும், தெரியாத விஷயம் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மறைபொருள் விஷயங்களும் இங்கே 8 இடத்துல உண்டு. ஆக 8 இடத்தில் இங்கே புதன் வலுவாக இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவர், எப்போவுமே ஒரு இடத்துக்கு ஒரு கிரகத்தை வந்தாலும் நான் வீடு கொடுத்தவரை எடுத்துருவேன். வீடு கொடுத்த சனி வந்து சரவீடாகி சரவீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் வலுவானவை அப்படிங்கிற தத்துவத்தில் 8 இடத்தின் சுபத்துவ அமைப்புகளில், 8 இடத்தின் நல்ல அமைப்புகளில் அந்த புதன் வந்து செய்வார். ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறார். அவர் அங்கே 2 நண்பர்களுடன் ரொம்ப ஜாலியாக ஜல்சாவாக இருக்கிறார். ஒரு பக்கம் ஒரு தோளில் கைப்பட்டால் ரொம்ப உயிர் நண்பர் சூரியன், இன்னொரு பக்கம் தோளில் கைப்பட்டால் உயிர் நண்பர் புதன். ஆகவே இந்த இடத்தில் இருக்கும் புதனை நீங்கள் கெட்டு விட்டார், பலவீனமாக்கி விட்டார் என்று எடுக்கவே கூடாது. 8 வீட்டின் சுப ஆதிபத்திய விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 80%, 8 இடத்தின் பாவ ஆதிபத்தியங்களான கடனோ எதிரி போன்ற விஷயங்கள், அசிங்கம், கேவலம், மம்பு, வழக்கு, விபத்து, இந்த விஷயங்களை ஒரு 20%, 8 அதிபதி பாவராகி அங்கேயே ஆட்சியானார் அப்படிங்கிற அமைப்பினால இந்த இடத்துல புதன் செய்வார். ஆகவே புதனுடைய வலு என்பது இங்கே அறிவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப யோகமாகவும், மற்ற விஷயங்களில் ஒரு 20% குறைவாகவும் இருக்கும்.